அன்பினில் அவர்களை ஆன்மீக உலகத்தை பொறுத்தளவில் செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை அறியும் ஞானம், அதுதான் வந்து ஒரு மையமான ஒரு அம்சமாக கருதப்படும். நீங்கள் ஆன்மீக சாஸ்திரங்களை படிச்சீங்கன்னு சொன்னால் எவ்வளவோ விஷயங்கள் அதை சொல்லியிருக்கோம். இந்த பிரபஞ்சம்லாம் எப்படி தோன்றிச்சது, இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமான ஈஸ்வரன் எப்படி தோன்றினார், பஞ்சபூதங்களெல்லாம் எப்படி தோன்றிச்சது, உயிர்கள் எப்படி தோன்றிச்சது, கர்மான்னா என்ன, பிறவிகள்னா என்ன, மரணம்னா என்ன, மரணத்துக்கு பின்னால் என்ன, இப்படி என்னெல்லாமோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு இதை நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறோம், இதை நீங்கள் உங்களுக்குள்ளே கண்டுபிடிச்சிக்கிடுங்கன்னு எல்லாம் சொல்லலை. நாங்கள் இப்படிலாம் இருக்குது, பிரம்மத்திலிருந்து ஈஸ்வரன் தோன்றினார், ஈஸ்வரன் இருந்து பிரபஞ்சம் தோன்றிச்சது, பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்கள்லாம் வந்தது, உயிர்கள் வந்தது, இப்படி எல்லாமோ சொல்லிவிட்டு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் கேட்டுக்கிடுங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. இது நீங்கள் உங்களுக்கு நீங்களே வெரிஃபை பண்ணி பார்த்து நாங்கள் சொல்கிற சரதானா நீட்டு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி சொல்லலாம். நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் கேட்டுக்கிடுங்கன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய சாஸ்திரங்கள்லையுமே வந்து நமக்கு ஒரே ஒரு கடமையை சொல்லியிருக்கு, நீங்கள் உங்களை யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும், உங்களுடைய நிஜ சுரூபம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி ஒரே ஒரு கடமை மட்டும் கொடுத்துருக்கு. அதை நாங்கள் சொல்கிறத நீங்கள் மட்டும் கேட்டுக்கிடணுங்கிறதுல நீங்கள் உங்களுக்கு நீங்களே கண்டுபிடிச்சிக்கிடணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம். உங்களுடைய நிஜ சுரூபம் என்னங்கிறத நாங்களும் சொல்கிறோம், சத்சித் ஆனந்த சுரூபம் தான் உங்களுடைய நிஜ சுரூபம், அதை நீங்களே உங்களுக்கு நீங்களே கண்டுபிடிச்சிக்கிடணும். நாங்கள் சொல்கிறது மட்டும் போதாது, நீங்களும் கண்டுபிடிச்சிக்கிடணும்ங்கிற மாதிரி ஒரே ஒரு பொறுப்பு மட்டும் அதில் நம்ம சாஸ்திரங்களில் சொல்லணும். இந்த நான்ங்கிறது யாருங்கிறத தெரிஞ்சுக்கிடுறது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இதைத்தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த வேதங்களுக்கு வேதாந்தம்னு சொல்லி நம்ம எத்தனையோ உபனிஷத்துகள்லாம் இருக்கும். இந்த உபனிஷத்துங்கிறதுகள் எல்லாமே என்னன்னு அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த பகுதி நான் யார், இதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இதை விளக்குறதுக்காகவும் தான் இந்த வேதாந்தம் அல்லது உபனிஷத்துகள் எல்லாமே அதுக்கு தான் வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேதாந்தத்துக்கு எழுதப்பட்ட பாஷ்யங்கள், பாஷ்யத்துக்கு பாஷ்யம் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா கடல் மாதிரி இருக்கு. நம்ம அதில் என்ன கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற மாதிரி எங்கெங்கெல்லாமோ போகிற மாதிரி இருக்கு. ஆனால் அது வந்து அவ்வளோ சிறப்பமாக, அவ்வளோ கஷ்டமான விஷயமா பார்த்தான்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம வந்து ஆகாயத்தை பற்றி ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஆகாயத்தை பற்றி நமக்கெல்லாம் தெரியும். இந்த ஆகாயத்தை பற்றி கேட்குறாரு, ஆகாயம் வந்து சாதாரணமானதா பிரம்மாண்டமானதான்ட்டு ஒருத்தர் கேட்குறாருன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், ஆகாயம் வந்து பிரம்மாண்டமானது தான், அண்ட சராசரங்களுமே இந்த ஆகாயத்தில் தான் மதந்துக்கிட்டு இருக்கு. அது மேலே மதக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த அண்ட சராசரங்களுமே எங்கேயோ பயணம் பண்ணி போயிட்டே இருக்கு, எட்டர்னல் ஜேர்னியில் போயிட்டுருக்கு, நிரந்தரமாக ஒரு பிரயாணத்தில் இருந்துகிட்டு இருக்கு. அது எங்கே போகுதுங்கிறதே தெரியாத அளவுக்கு போயிட்டுருக்கு, காலங்காலமாக போயிட்டுருக்கு. அவ்வளோ பிரம்மாண்டமாக அதுக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துட்டு இருக்கிறது தான் அந்த ஆகாயம், அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு. சரி, அந்த பிரம்மாண்டமான ஆகாயத்தை பற்றி
எப்படி தெரிஞ்சுக்கிடுறது, அந்த ஆகாயத்தை போய் எப்படி அடைகிறதுன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னால், நம் இருக்கிற இடம் தான் ஆகாயம். இதை போய் நம்ம எங்கேயும் தேடி அடைய வேண்டியது இருக்குது. பிரம்மாண்டமாகவும் அது பார்த்தா இருக்குது, சர்வசாதாரணமானதும் அது பார்த்தா இருக்குது. இப்படி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிடுறது ஒரு பிரம்மாண்டமான விஷயமாகவும் இருக்குது, சாதாரணமான விஷயமாகவும் இருக்குது. இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி இதுகளெல்லாம் வந்து ஏன் வாரம், இந்த பிரச்சனைகள்லாம் எதுக்கு நமக்கு, ஆன்மீகம் இதெல்லாம் நமக்கு எதுக்கு? இது நமக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு அர்த்தமே இல்லாமல் நிறைய பிரச்சனைகள்லாம் மாட்டிகிட்டு இருக்கோம். பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியலை, வாழ்க்கையும் ஒரு அர்த்தங்களாக மாறி தருது. இதெல்லாமே வந்து ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த பிரச்சனைகள் நீட்டு சொல்லி அதுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்காக தான் நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே வரோம். நம்ம எல்லாருமே நிம்மதியாக இருந்தோம்னு சொன்னால் யாரும் ஆன்மீகத்துக்கு வரமாட்டோம். அப்போ நாம் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்காகத்தான் ஆன்மீகத்து பக்கத்துக்கு எட்டி பார்க்கணும். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் நிறைய நண்பர்கள் வந்து ரமண மகரிஷிட்ட வராங்க. ரமண மகரிஷியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பெரிய ஞானி. அவர்கிட்ட நிறைய பக்தர்கள் வந்து கேட்குறாங்க, அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க. ஐயா, எங்களுக்கு நிம்மதியே இல்லை, நாங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு மார்க்கம் சொல்லுங்கள், ஒரு வழி சொல்லுங்கள், எங்களுக்கு வழிகாட்டுங்கிறாங்க. அப்போ ரமணர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் யாருன்னு கேளுங்க, உங்களை நீங்களே நான் யாருன்னு கேட்டுக்கிடுங்க. நீங்கள் உங்களை நீங்களே யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தோணுங்கன்னா, அந்த உடலோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் உங்களுக்கு நான்னே தோணும். உடலுங்கிறது நீங்கள் வந்து ஒரு மாறக்கூடிய ஒன்று, அழியக்கூடிய ஒன்று, பிறப்பு இறப்புக்கு உட்பட்ட ஒரு அம்சம். உடலில் எத்தனையோ உபாதைகள்லாம் ஏற்படும். இது வந்து உங்களுடைய நிஜஸ்வரூபம் இல்லை. நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இந்த உடல் தான் நீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த உடல் நீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னு சொன்னால், மனசால் ஆக்கப்பட்ட ஒரு நபராக உங்களை நீங்கள் நினச்சிக்கிடுறீங்க. உடலில் எப்படி பிரச்சனைகள் இருக்கோ இதே மாதிரி மனசுலையும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். மனசுலையும் உபாதைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் உங்களை உடல்னு நினச்சாலும் உபாதையிலேருந்து விடுபட முடியாது. உங்களை நீங்களே ஒரு மனசால் ஆக்கப்பட்ட ஒரு நபராக நினச்சாலும் பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியாது. ஆனால் உங்களுடைய நிஜஸ்வரூபம் என்னன்னு சொன்னால், ஆன்மஸ்வரூபம், சச்சிதானந்த ஸ்வரூபம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும். நான் ஆன்மாதான்னு தெரிஞ்சுக்கிடணும். அது தெரியாததுனால தான் பிரச்சனையே. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஆன்மாவுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. ஆன்மாவுக்கு வேதனையோ பிரச்சனையோ கிடையவே கிடையாது. ஆன்மா வந்து நீரால் நனைக்க முடியாது, நெருப்பால் இருக்க முடியாது, வாளால் வெட்ட முடியாது, எந்த இதையுமே பண்ண முடியாது. அதுக்கு எந்த உபாதையுமே கிடையாது. அது யாரோ ஒருத்தர் இல்லை, நீங்கள் உங்களுடைய நிஜஸ்வரூபமே அதுதான். இது யாரோ ஒருத்தர்ன்னு சொன்னால் சரி, நமக்கு அவருக்கு என்ன சம்மந்தம்ன்ட்டு போயிடலாம். ஆனால் நம்முடைய நிஜஸ்வரூபமே அந்த ஆன்மஸ்வரூபம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுறோம். இப்படி அவர் ரமணர் சொல்கிறார். இப்போ அவர் பெரிய ஞானி, சரி அவர் தான் சொன்னான்னு பார்த்தா சாஸ்திரங்கள் அதுதான் சொல்லுது. நீங்கள் உங்களை யாருன்னே தெரிஞ்சுக்கிடணும், ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணும். ஆன்மாவை தெரிஞ்சால் பிரச்சனையே இல்லை. இப்போ இது நீங்கள் திருவள்ளுவரை நம்ம சொல்ற சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா, திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு அவரும் ஒரு வழி சொல்கிறார். நீங்கள் இறைவனுடைய அடியை சேர்ந்தால் தான் பிரச்சனையிலேருந்து விடுபடவே முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றம் அறிதுன்னு இவர். நீங்கள் மனக்கவலையிலிருந்து விடுபடுறதுக்கு சாத்தியமே கிடையாது. விடுபடணும்னா ஒரே ஒரு வழி, இறைவனுடைய அடியை சேர்ந்துருங்கன்னு சொல்லியிருக்கார். இப்போ நாம் வந்து கவலையில் இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால், நாம் வந்து இறைவனோட அடியை சேராமல் இருக்கிறதுனால தான் மனக்கவலையோடு இருக்கிறோம்.
அப்போ நாம் இப்போ இருக்கிற இடம் சரியில்லை, நாம் சேர வேண்டிய இடம் வேறு, அங்கே போய் சேர்ந்துடும். ரமணர் எடுத்துட்டோன்னு சொன்னால் ஆன்ம சாட்சாத்காரம் அடையணுன்னு, திருவள்ளூர் எடுத்தோம்னா இறைவனோட அடியே சேர்ந்துடணும்னு சொல்லிடுறாரு. சாஸ்திரங்களும் அதான் சொல்லுது, உங்களுடைய நிஜஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிடுங்கன்னு சொல்லிடுது. இப்போ இதே மாதிரி சித்தாந்தம்னுட்டு ஒன்று ஒரு அம்சம் இருக்கு, பதி பசு பாசம் முப்பொருள் உண்மை நீ சொல்லி சொல்லிடுறாங்க. நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னால், அந்த பாசங்கக்கூடிய மாயையோடு நம்ம சேர்ந்துருக்கிறோம். அதுதான் நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் காரணம். நம்ம மாயையே சேர்ந்துருக்கிறதுனால இந்த பாசங்கக்கூடிய மாயையில் சேர்ந்துருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான் இருக்கும். ஏன்னா நம்ம எதை சார்ந்திருக்கிறோமோ அது நம்ம சார்ந்ததுன்னு ஒன்றும் ஆன்மாங்கிற மாதிரி, நம்ம எதை சார்ந்திருக்கிறோமோ அது தான் நமக்கு கிடைக்கும். நாம் பாசத்தை சார்ந்திருக்கிறனால பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. அப்போ நாம் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், பதியை சார்ந்தோம், இறைவனை சார்ந்தோம். இறைவனை சார்ந்திருந்தோம்னு சொன்னால் பிரச்சனைலாம் முடியும். இப்போ எல்லாருமே என்னன்னு சொன்னால், ஒரே மாதிரி கொஞ்சம் வார்த்தைகள்லையும் கொஞ்சம் இதுகளையும் தான் கொஞ்சம் வித்தியாசம் ஒழிய, எல்லாரும் ஒன்று ஒரே மாதிரி தான் சொல்கிறோம். நீங்கள் இப்போ இருக்கிற இடம் சரியில்லை, உங்களுடைய செயல்பாடு சரியில்லை, நீங்கள் செய்ய வேண்டிய முறை இது, நீங்கள் அடைய வேண்டிய முறை இது, நீங்கள் தெரிஞ்சிட வேண்டியது இதுன்னு சொல்லி எல்லாரும் ஏதோ ஒன்று சொல்லி நமக்கு கொடுத்துட்றோம். நீ சொன்னவங்க யாரும் சாதாரண ஆட்களும் கிடையாது, எல்லாருமே போட்டி புகழ வேண்டிய ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடியவங்க. இப்போ அவங்க சொல்கிறது எல்லாமே நம்ம வேத வாக்காக எடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் உள்ளவங்கள தான் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவங்க சொல்கிறதுல பொய்யுங்கிறது இருக்க முடியாது. இப்போ நாம் வந்து அவங்க பெரிய மகான்கள் சொல்லிட்டாங்க, சாஸ்திரங்கள் சொல்லிட்டாங்க, சரி நல்லா தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னால் அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ ஒருத்தர் வந்து உண்மையிலேயே அதை தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி உண்மையிலே ஒரு ஆர்வத்துக்கு வராருன்னு சொல்லுவோம், ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் ஐயா. நீ ஆன்மாவை தெரிஞ்சால் பிரச்சனைலாம் முடிஞ்சிடும், உங்களுடைய நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம், இந்த ஆன்மஸ்வரூபத்தை தெரிஞ்சால் பிரச்சனைலாம் முடிஞ்சிடும்னு சொல்கிறீங்க, இறைவனை சார்ந்தால் பிரச்சனைலாம் முடிஞ்சிடும்னு சொல்கிறீங்க, அதை நான் தெரிஞ்சுக்கிடுறேன், அதை அடைஞ்சிடுறேன் என்று சொல்லி ஒருத்தர் உண்மையிலேயே முயற்சி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த கதலை வாங்கி அந்த கதலை விட்டுட்டா பிரச்சனை இல்லை, உண்மையிலேயே நம்ம அதை செயல்படுத்தணும்னு சொல்லி வரும்பொழுது தான் பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். இந்த ஆன்மாவை நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படி? இப்போ நமக்கு தெரியுது, உடல் இருக்கிறது தெரியுது, மனசு இருக்கிறது தெரியுது, ஆன்மானே ஒன்று இருக்கிறது யாருக்காவது தெரியுதா? அவங்க சொல்கிறாங்க, சாஸ்திரங்கள் சொல்லுது, அவங்க சொன்னது சரியாக தான் இருக்கும்னு சொன்னாங்கன்னா அது மேம்போக்கான செய்தி. சரி, அவர் சொல்லிட்டாரு சரியாக தான் இருக்குன்னு சொல்கிற மாதிரி இல்லை. அது நமக்கே தெரிஞ்சால் தான் அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகும் பொழுது நமக்கு தெரியணும்ல. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நமக்கு எப்படி தெரிகிறது? இப்போ நாம் வந்து எதையாவது தெரிஞ்சுக்கிடுறோம்னு சொன்னால் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிடுறோம்? நான் உங்களை பார்க்குறேன், எனக்கு தெரியுது. நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நான் இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு கேட்குது. நீங்கள் பேசுனீங்கன்னா எனக்கு கேட்கும். இதெல்லாம் நம்ம பொறி புலன்கள் மூலமாக தொடர்பு வச்சுக்கிறது, பொறி புலன்கள் மூலமாக ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிறது. இப்படி நம்முடைய பொறி புலன்கள் மூலமாக ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமா? இந்த சாஸ்திரங்கள்ட்டே நம்ம கேட்டோம்னு சொல்லி சொன்னால் பொறி புலன்களெல்லாம் ஆன்மாவை தெரியவே முடியாதுன்னு சொல்லிடுது. சரி, அதுக்கப்புறம் நமக்கு வேற என்ன இருக்குது? அறிவால் அறிகிறது, நம்முடைய மனசால் வச்சுருக்கு. நம்ம வந்து இன்ப துன்பங்கள்லாம் அனுபவிக்கிறோம், வருத்தம் வருது, பயம் வருது, மகிழ்ச்சி வருது, இதெல்லாம் நம்ம வந்து மனசால் அறிகிறோம், மன உணர்ச்சிகளாக நமக்கு தெரியும். இப்படி மன உணர்ச்சிகள் மூலமாக, மன நம்முடைய அறிவின் மூலமாக நம்ம ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமா? மனதால் ஆன்மாவை அறிய முடியுமான்னு சொல்லி அந்த சாஸ்திரங்கள்ட்டே கேட்டான்னா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், மனதால் ஆன்மாவை அறிய முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிறதே இவ்வளோதான். நம்ம எதையாவது அறியணும்னு சொல்லி சொன்னால் ஒன்றும் பொறிபலங்களால் அறிய முடியும், இல்லைன்னா மனசால் அறியணும். இதை தவிர நம்மகிட்ட வேறு எந்த கருவியுமே இல்லை.
நம்ம எதையாவது அறியணும்னா இப்படி தான் அறிஞ்சிக்கிட்டு இருக்கோம், இது வரைக்கும் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி அறிஞ்சிக்கிட்டு இருக்க எல்லைக்குள்ள ஆன்மானிட்டு உன்னையுமே காணும். சரி, அறிய முடியலையேன்னு அவங்ககிட்ட சொன்னான்னு சொன்னால், அவன் உன்னுடைய பொறி புலங்களாலே அறிய முடியாது, மனசால அறிய முடியாதுன்னு சொல்லி அவங்களையும் சொல்லிடுறாங்க. சரி, அப்போ நம்ம வந்து அப்போ பிறகு ஆன்மாவும் எங்களுக்கு தெரியலையே, அப்போ ஆன்மாவை எப்படி பொறி புலங்களால் அறிய முடியாதுன்னு மனசால அறிய முடியாதுன்னு சொல்லிடுறீங்க, அப்புறம் ஆன்மாவை எப்படி தான் அறிஞ்சிக்கிடுறது? அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒன்றுமே இல்லை. நீங்கள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதை தெரிஞ்சால் பிரச்சனைலாம் சால்வ் ஆயிருன்னு சொல்கிறீங்க. சரி, ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க இன்னு சொல்லி நம்ம அந்த சாஸ்திரங்கள்கிட்ட கேட்டோம்னு சொன்னால், சாஸ்திரங்கள் ஒரு வழி சொல்லுது ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிடுறது, ஆன்மாவை எப்படி அறிஞ்சிக்கிடுறதுங்கிறதுக்கு சாஸ்திரங்கள் ஒரு வழி சொல்லுது. ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிந்து கொள்ளு சொல்லி. இப்போ நீங்கள் எப்படி அறிஞ்சிக்கிடுவீங்க? ஆன்மான்னிட்டு ஒன்று இருக்கா இல்லையான்னே நமக்கு தெரில. அப்படி இருக்குன்னு அவங்க தான் சொல்கிறாங்க, அப்படியான்னு நாம் கேட்டுக்கிடுறோம். இப்போ ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு அவங்ககிட்ட கேட்டான்னு சொன்னால், நீ ஆன்மா வச்சே ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொல்லி அவங்க பதிலுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம உபநிஷத்தில் இப்படி தான் சொல்லும், ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிகன்னு சொல்லியிருக்கோம். இப்போ உண்மையிலே வந்து அவங்க நமக்கு வழிகாட்டுறதுக்காக இந்த இதெல்லாம் சொல்கிறாங்களா, அல்லது நம்மளை வந்து குழப்புறதுக்காக அதெல்லாம் சொல்லியிருக்காங்க? இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து வெளியூருக்கு போகிறார், போனவர் திரும்பலை, 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, வீட்டுக்கு வரலாமா? நம்ம எங்கெங்கெல்லாமோ தேடி பார்க்குறோம், அவரை கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார்படுறோம், ஐயா அப்படி வீட்டை விட்டு போனார், 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, நம்ம திரும்பி வரல, கொஞ்சம் கண்டுபிடிச்சி தாங்கன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அந்த போலீஸ் அதிகாரி நம்மகிட்ட கேட்குறாரு, சரி நான் முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சி தரேன், எனக்கு சில விவரங்களை சொல்லுங்க. இந்த காணாமல் போனார் இல்லையா, அவர் கடைசியாக எந்த ஊருக்கு போனார் இது யாருக்காக தெரியும் சொல்கிறோம், ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தெரியலையான்னு சொல்கிறோம். அது யாருன்னு கேட்குறாரு, அவர் தான் காணாமல் போனவரே அவர் தான் சொல்கிறோம். இப்போ இந்த காணாமல் போனவரை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட நீங்கள் கடைசியாக எந்த ஊருக்கு போனீங்கன்னு கேட்டு அதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், இதே கதை தான், ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிகன்னு சொல்லி. இப்போ உண்மையிலே வந்து அது என்ன, ஏன் அப்படி சொல்கிறாங்க? உண்மையிலே அவர் என்ன, அவர் உண்மையிலே ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணுமா தெரிய வேண்டாமா? சரி, இப்போ இதே இதுக்கு அதை வந்து மற்ற இதில் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து அதே மாதிரி இறைவனை சார்ந்துடணும், இறைவனுடைய அடியை சார்ந்துடணும்னு சொல்கிறாங்க. வாசத்தில் சாராத இறைவனுடைய அடியை பதியை சார்ந்துருன்னு சொல்கிறாங்க. சரி, ஒருத்தர் பதியை சார்றது இறைவனை போய் சேரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இறைவனை எங்கே போய் சேர்றது? இறைவனை எங்கே இருக்கார்? இறைவன் வந்து சந்திரமண்டலத்தில் இருந்தால் கூட போய் சேர்ந்துடலாம். இறைவனை எங்கே இருக்காருன்னு அவங்ககிட்ட கேட்டான்னா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இறைவன் உயிருக்கும் உயிராக இருக்கிறான்னு சொல்லிடுறாரு. அந்த உயிருக்கும் உயிராக இருக்கிற இறைவனை எப்படி அறிகிறது, எப்படி சார்றதுன்னு கேட்டான்னு சொல்லி சொன்னால், இறைவன் வந்து அறியப்படும் பொருள் இல்லைன்னு சொல்லி முடிச்சோம். அறியப்படும் பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு பிறகு எப்படி போய் அறிகிறது, எப்படி போய் சேர்றது, இப்படி எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு எங்கேயோ நமக்கு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போய் ப்ரொசீட் பண்ண முடியாதுன்னு நம்மளை வந்து நடுவழியில் அப்படியே விட்டுறாங்க. சும்மா அவங்க சொல்கிறது பெரியவங்க சொல்லிட்டாங்கன்னு கேட்டுட்டு போயிட்டோம்னு சொன்னால் நமக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, நம்ம அதை சாதிச்சு பார்த்துருவோம்னு சொல்லி இப்போ இறங்கினா தான் பிரச்சனையாக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம சாஸ்திரங்கள் இப்படி சொல்லுது, நம்ம சாஸ்திரங்கள்கிட்ட போய் ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொல்லி சொல்லி நாம் சொல்லி நம்ம அவங்ககிட்ட வந்து அதை வந்து நம்ம அவங்ககிட்ட பதில் வாங்க முடியாது.
இப்போ ஒரு ஞானி வந்து ஒருத்தர் சொன்னார்னு சொல்லி சொன்னால் அவர்கிட்ட ஏன் எப்படி சொல்கிறீங்க, ஆன்மாவை தான் தெரிஞ்சுக்கிட முடியாது, அது எப்படி தெரிஞ்சுக்கிடுறதுன்னு சொல்லி நம்ம விளக்கம் கேட்கலாம். இப்போ இதே மாதிரி தான் ரமணர் வந்து அந்த அவங்களுடைய அடியார்கள்கிட்ட அந்த பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துடுறார். நீங்கள் ஆன்மா சாட்சாத்காரம் அடையணும்னு சொல்கிறீங்க, ஆன்மாவாக இருக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கிடணும் தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்கிறீங்க. இந்த ஆன்மா சாட்சாத்காரம்னா என்ன? பிரத்யட்சமாக நம்ம ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமா? பிரத்யட்சமாக ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறது தான் ஆன்ம சாட்சாத்காரம்னு சொல்கிறீங்களா? இது சொல்லி ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்குறாரு. பிரத்யட்சம்னா என்ன? அட்சங்கள்ங்கிறது வந்து நம்முடைய பொறி புலன்கள் இந்திரியங்கள் எல்லாம் அட்சங்கள்னு சொல்கிறது. இந்த பொறி புலன்கள் மூலமாக தெரிகிறத பிரத்யட்சமாக தெரிகிறதுன்னு சொல்கிறது. இப்படி பிரத்யட்ச பாவமாக நம்ம ஆன்மாவை தெரிஞ்சிட முடியுமான்னு கேட்டான்னு சொன்னால் தெரியவே முடியாதுன்னு சொல்லி ரமணரும் சொல்லிடுறார். சரி, மனசால் அறிவால் அறிய முடியுமான்னு கேட்டால் அதாலேயும் அறிய முடியாதுன்னு சொல்லிடுறார். சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதோ அதுதான் அவரும் சொல்லிடுறார். சரி, பிறகு நீங்கள் வந்து ஆன்மா சாட்சாத்காரம் அடையணும்னு சொல்கிறீங்களே, அது எப்படி தான் அடையிறது, கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. உடனே அவர் அப்படியே ஸ்டாண்ட் அப்படியே மாற்றிடுறார். ஆன்ம சாட்சாத்காரம் எல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது, ஆன்ம தரிசனம் எல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது, நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், ஆனால் உண்மையில் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அஞ்ஞானத்திலேருந்து விடுபட்டுட்டீங்கன்னு சொன்னால், அஞ்ஞானத்திலேருந்து விடுபட்டுட்டீங்கன்னா அது ஆன்மா சாட்சாத்காரன்னு கன்சிடர் பண்ணிக்கிடலாம்னு சொல்லிடுறாரு. இப்போ முதல்ல நம்ம எங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பாசிட்டிவாக நம்மளை எங்கேயோ நீங்கள் வாங்க உங்களை ஆன்மாவை காட்டித்தரேன் வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டு ஆன்மாவை பார்க்கவே முடியாது. நீங்கள் அஞ்ஞானத்திலேருந்து விடுபட்டுட்டீங்கன்னா சொன்னீங்கன்னா நீங்கள் ஆன்மாவை பார்த்துட்டீங்கன்னு சொல்லி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிடலாம்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொண்டு விட்டுறாங்க. இப்போ உண்மையிலே வந்து அவங்க வந்து ஒரு மகான், அதனால் அவங்க அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்போ அவங்க வந்து இப்படியெல்லாம் சொல்கிறாங்களேங்கிறதுக்காக அவங்களுடைய ஸ்டேட்டஸ் நம்ம குறைக்க முடியாது. அவங்க நல்ல நிலையில் தான் இருக்கிறாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் ஏன் இந்த மாதிரி ஒரு டபுள் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க? காட்டுற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம கைவிட்டுறாங்களா? ஏன் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லிட்டு ஆன்மாவை தெரியவே முடியாதுன்னு சொல்லி கைவிட்டுறாங்க. பிறகு என்னென்ன, நீ அஞ்ஞானத்துலேருந்து விடுபட்டுட்டான்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பேர் தான் ஆன்மா சாட்சாத்காரம்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட்டே மாறி போயிடும். இப்போ ஆன்மாவை பற்றி தெரிய முடியாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு இப்போ ஞானம்னா என்ன அஞ்ஞானம்னா என்னங்கிறது தெரிய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தோம். இப்போ ஒருத்தர் நம்ம எதுக்காக இங்கெல்லாம் வாரோம், இந்த பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறோம்னு சொல்லி சொன்னால், மனசில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது, வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகளை சந்திக்கிறோம், இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதாங்கிறத தான் இங்கெல்லாம் வாரோம். ஒருத்தர் அஞ்ஞானத்திலேருந்து விடுபட்டுட்டாரு, ஞானம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு பிரச்சனை இருக்குமா இருக்காதான்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஒரு சராசரி மனிதன்ட்ட கேட்டால் கூட சொல்லிடுவோம், நீ ஞானம் அடைஞ்சா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீ அஞ்ஞானத்திலேருந்து விடுபட்டுட்டானா பிரச்சனை எல்லாம் இருக்காதுங்கிறது ஒரு சராசரி மனிதன் கூட சொல்லிடுவோம். இதுக்கு நம்ம ஒன்றும் யாரும் பெரிய மகான்கிட்டலாம் போய் கேட்க வேண்டியது. ஏன்னா நம்ம வந்து ஞானம்னாலே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஞானம் அடைந்து விட்டால்தான் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுது, ஏன்னா ஞானிக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஞானம் அடைகிறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமா? அஞ்ஞானத்திலிருந்து விடுபடுறதுங்கிறது சாதாரணமான விஷயமா? இப்போ முதல்ல ஏதோ அஞ்ஞான் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணும்னே சொல்லும் பொழுது சரி ஏதோ சாதாரணமான விஷயம் போல் அவங்க காட்டி தந்துடுவாங்க போலன்னு அவங்க பின்னால் போனோம்னு சொன்னால் இப்படி அடைய முடியாத இடத்தையே காட்டிட்டு போயிடுறாங்க. ஒன்று ஆன்மாவை அடைய முடியாதுன்னு முடிச்சிடுறாங்க, கடைசியில் ஞானம் அஞ்ஞானத்தையும் அடைய முடியாது, அந்த அஞ்ஞானத்துலேருந்து விடுபட முடியாது, ஞானத்தை அடைய முடியாதுங்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை காட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ உண்மையிலே வந்து ஞானம்னா என்ன அஞ்ஞானம்னா என்ன, அதை ஏன் வந்து அந்த அஞ்ஞானத்துலேருந்து விடுபடணுங்கிற மாதிரி ஒரு சுலபமாக சொல்லிடுறாங்க? அப்போ அஞ்ஞானத்துலேருந்து விடுபடுறதுங்கிறது சாதாரணமான விஷயமா, அல்லது இதையும் அப்படி கூட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போய் ஏமாற்றி விட்டுருவாங்களா? இப்போ இதே மாதிரி தான் நாங்கள் வந்து திருவண்ணாமலையில் ஒரு
ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருந்தோம். தலைப்பு என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்களும் ஞானி ஆகலாம்ங்கிறது தலைப்பு. அப்போ அதோ அதில் ஒரு அன்பர் பார்த்துருக்கிறாரு, அந்த மீட்டிங்கில் அவர் கலந்துக்கிட்டல. ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அதுக்கப்புறம் அவர் என்னை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவர் கிடைச்சிது. அதுக்கப்புறம் நாங்கள் பேசும்பொழுது, ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் இப்படி நான் ஒரு போஸ்டர்லாம் பார்த்தேன், நீங்கள் ஒரு மீட்டிங் நடத்தும்போது எல்லாம் போட்டிருந்தீங்கங்கிறத பற்றியெல்லாம் சொன்னார். அப்போ அந்த போஸ்டரை பார்த்தான்னு சொல்லி சொன்னால், அவருக்கு என்ன தோணிச்சதுங்கிறத ரெண்டு வருஷம் கழித்து சொன்னார். நீங்களும் ஞானி ஆகலாம்ங்கிற போஸ்டரை பார்த்த உடனே, எப்படி இல்லாமல் ஏமாத்துறாங்க, இப்படியும் ஏமாத்தவங்க போல தருதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு போனேன். ஏமாத்துறதுக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. ஏன்னா நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், ஞானி ஆகிறதுங்கிறலாம் ஒரு சாதாரணமான விஷயமே இல்லை. இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் நம்மளாலலாம் ஞானியாகவே ஆக முடியாதுங்கிற மாதிரி நம்ம ரொம்ப உறுதியாக நம்பி வச்சுட்டுருக்கோம். அதனால் இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு ஓப்பன் லைஃப்ங்கிற மாதிரி, ஒரு பகிரங்கமான ஒரு ஏமாற்று வேலைங்கிற மாதிரி தரும். நீங்கள் இந்த சட்டத்தை படிச்சிங்கன்னா, சட்டத்தில் ஒரு எக்ஸப்ஷன் ஒன்று உண்டு. அதான் ஒருத்தர் ஏமாத்துறதுங்கிறது குற்றம். ஆனால் அதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஓப்பன் லை இஸ் நாட் ஏ லைன்னு சொல்லி ஒரு எக்ஸப்ஷன் உண்டு. நீங்கள் வெளிப்படையாக ஒருத்தர்கிட்ட பொய் சொன்னீங்கன்னா அது பொய்யே கிடையாது. இப்போ உதாரணமாக, நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் ஒருத்தருக்கு வாங்கித்தரேன், எனக்கு ஒரு 10 லட்சரூபா கொடுன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு 10 லட்சரூபா வாங்கிட்டு வேலை வாங்கி கொடுக்காம ஏமாத்திட்டான்னு சொன்னால் அது ஒரு ஏமாற்றம். ஏன்னா சிலவங்க அப்படி பணத்தை வாங்கிட்டு வேலையெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, இப்படி நடக்கிறது. அதனால் நானும் நம்பி 10 லட்சரூபா கொடுத்துட்டேன்னு சொன்னால் அது ஒரு சீட்டிங் கிட்ட எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு பதிலாக என்னன்னு சொன்னால், எனக்கு 10 லட்சம் கூட கொடுக்கணும், ஒரு 10,000 ரூபா கொடுத்தா போதும், இந்த தமிழ்நாட்டே ஓம்பேருக்கு எழுதி கொடுத்துட்றேன், ரிஜிஸ்டர் பண்ணி உனக்கு கிரைம் பண்ணி தந்துடுறேன், 10,000 ரூபா கொடுன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட 10,000 ரூபா வாங்கிட்டாருன்னு சொல்லி சொன்னால், அவர் போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இப்படி என்கிட்ட தமிழ்நாட்டை என் பேருக்கு எழுதி தந்துடுறேன்னு சொல்லி என்கிட்ட 10,000 ரூபா வாங்கிட்டாரு, இன்னும் தமிழ்நாட்டை என் பேருக்கு எழுதி தர மாட்டேங்கிறாரு, ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாரு நீ சொல்லி போலீஸில் போய் நம்ம புகார் பண்ணோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல நம்மளை பிடிச்சி கொண்டு வச்சிடும், இப்படி ஆகிப்பா ஏமாறுறதுக்கு ஒரு அளவே இல்லையான்னு சொல்லி. ஏன்னா இதெல்லாம் வந்து பேட்டர்ன் லைஃப், அது வெளிப்படையாகவே அது பொய்யுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த மாதிரி தான் வந்து நீங்களும் ஞானியாகலாம்னு சொன்னால், இந்த மாதிரி ஓப்பன் லைங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஏற்படுது. ஏன்னா அப்படிதான் இருக்குது. இப்போ உண்மையிலே வந்து ஞானம் அடைகிறது, அஞ்ஞானத்திலேருந்து விடுபடுறதுங்கிறதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான விஷயமா? அஞ்ஞானத்திலேருந்து விடுபடுறதுன்னு சொல்லி ஒரு சாய்ஸ் கொடுக்குறாரு ரமணா, ஒரு கஷ்டத்துக்கு தான் வழிகாட்டுறாரா? இப்போ உண்மையிலே ஞானம்னா என்ன, அஞ்ஞானம்னா என்ன? இப்போ இந்த ஞானமும் அஞ்ஞானமும் யாருக்கு இருக்கு? இந்த ஆன்மாவுக்கு ஞானமும் அஞ்ஞானமும் ஆன்மாவை சம்மந்தப்பட்டதான். ஆன்மாவுக்கு தான் அஞ்ஞானம் இருக்கா, ஆன்மாவுக்கு தான் ஞானம் ஏற்படணுமா? இப்போ நமக்கு வந்து ஞானம் அஞ்ஞானம்னு நம்ம சொல்லிடுறோம், அஞ்ஞானத்தில் இருக்கிறேன் நான் ஞானத்துக்கு வரணும்னு நம்ம சொல்கிறோம். உண்மையில் அது என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம்? ஆன்மானிட்டு ஒன்று இருக்கா இல்லையானே நமக்கு தெரியாது. அதனால் ஆன்மாவுக்கு ஞானம் இருக்கா அஞ்ஞானம் இருக்கான்னு எல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. இப்போ நமக்கு தெரிஞ்சு நமக்கு வந்து அஞ்ஞானத்தில் இருக்கேன் நான் ஞானம் அடையணும்னு சொல்லி சொன்னால், இதெல்லாம் நம்முடைய மனசில் நம்முடைய அறிவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம மனதில் தான் வந்து ஞானமும் அங்கே தான் இருக்குது, அஞ்ஞானமும் அங்கே தான் இருக்குது. அப்போ உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், ஆன்மா ஞானம் அஞ்ஞானம்னு சொல்லி எங்கெங்கெல்லாமோ ரவுண்ட் அடித்து கடைசியில் நம்முடைய மனசை பற்றி தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுல கொண்டு வந்து விட்டுறாங்க.
நீங்கள் உங்கள் மனசை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுதான் நீங்கள் உங்களை நீங்கள் யாருன்னே தெரிஞ்சுக்கிடுறது, உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடுறதுங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு விட்டுறோம். இப்போ நம்ம மனசை பற்றியே ஓரளவு நமக்கு தெரியும். நம்ம ஆன்மாங்கிறது ஒன்றுமே தெரில, உடல் இருக்கிறது நமக்கு தெரியுது, மனசு இருக்கிறது நமக்கு தெரியுது.